ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் ஏர்போர்ட் அண்ட் ஃப்ளைட்டில் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் அட்ராசிட்டிஸ் இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகன் நவ். இப்போ நம்ம துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 1 இருக்கோம். இங்கே வந்து பேகேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸை கையில் வாங்கியாச்சு. போர்டிங் பாஸ் கையில் வாங்கின பின்னாடி தான் ஹப்பாடான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் எல்லா ஏர்லைன்ஸும் இந்த செக்இன் டைமை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் ஏர்லைன்ஸ். நம்ம எப்போ செக்இன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிக்கெட்லேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக போய் செக்இன் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி இன்சிடென்ட் ஒன்று ஹேப்பன் ஆகிடுச்சு. அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு 10 minutes வந்து டிலேவாக போய் அவங்க செக்இன் பண்ணதுனால செக்இன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சரி, ஒரு 10 minutes தானே, இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணாமல் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டதுனால நெக்ஸ்ட் டேக்கு அவங்க ரீஷெடியூல் பண்ணி போனாங்க. இந்த ஸ்டோரியை வர நாங்கள் கேள்விப்பட்ட பின்னாடி நாங்கள் 3 hours வந்து பிஃபோராக போய் செக்இன் பண்ணிட்டோம். எப்படா நம்ம செக்இன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செக்இன் பண்ண உடனே வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே நான் எப்போவுமே எந்த ஒரு ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் அப்புறம் கொஞ்சம் வெளியில் வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போது எமிக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் உட்காந்துட்டு தான் சாண்ட்விச் சாப்பிட்டுட்ருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பொட்டேட்டோ சாண்ட்விச் தான். அது கூடவே கொஞ்சம் சாலட், அதாவது குக்கும்பர் அண்ட் கேரட் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ எமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏர்போர்ட் மேகசின் இருக்கும். அது வந்து ஃப்ரீ மேகசின். ஸோ அதை வந்து தேடி எடுக்கிறது தான். எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. நல்லா அப்படி வரும்பொழுதே நீங்கள் வந்து உத்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேகசின் டூரிஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாயில் என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம், அப்புறம் என்னென்ன ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேகசினில் இருக்கும். நம்மளுக்கும் வந்து நல்ல டைம் பாஸ் ஆகும் இந்த மேகசினை படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா. அடுத்து பண்ணக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃப்ரீ வைஃபைக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது தான். ஜஸ்ட் நீங்கள் வைஃபை ஆன் பண்ணால் போதும். அதில் வந்து டிஎக்ஸ்பி ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். இந்த ஃப்ரீ வைஃபை எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 1 hour இந்த வைஃபை வந்து ரீகனெக்ட் ஆகும், ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. உங்கள் மொபைல் நெட்ஒர்க்லேயே டேட்டா பேக் இருந்தாலும் இந்த ஃப்ரீ வைஃபைக்கு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி ஊருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட், இப்போது துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 months பேக் கேள்விப்பட்டேன், அதாவது இந்தியன் ருபீஸை துபாய் ஏர்போர்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவாக இருந்தாலும் நாம்ளே ஒரு சின்னதாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஜெல்லி பேக்கெட் மாதிரி வாங்கிட்டு இந்தியன் ருபீஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இந்தியன் ருபீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க கொடுத்த சேஞ்ச் வந்து திராம்ஸில் தான் கொடுத்தாங்க. முன்னெல்லாம் துபாய் ஏர்போர்ட்ஸில் இந்த மாதிரி இந்தியன் ருபீஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம எய்தர் டாலர் ஆகவோ இல்லை யூரோ ஆகவோ இல்லை திராம்ஸ் ஆகவோ கன்வெர்ட் பண்ணிட்ட பின்னாடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம கையில் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் ஒரு 6 months பேக், அதாவது ஃப்ரம் ஜூலை 2019 நினைக்கிறேன், அப்போத்தில் இருந்து இந்தியன் கரன்சியை வந்து 16th அக்செப்டட் கரன்சி ஆஃப் துபாய் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 500 rupees கொடுத்தோம், நம்மளோட போர்டிங் பாஸை வாங்கி அதில் ஒரு என்ட்ரி போட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதோட எக்ஸாக்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை அப்படியே திராம்ஸாக நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. காட்டு என்ன வாங்கியிருக்கேன்.
வாங்கியிருக்கியா? ஏதோ வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக தெரியாதனமா இதை வாங்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெல்லி டைப்ல இருந்துச்சு. அப்படி ஒரு புளிப்பு, பல்லே கூசுற அளவுக்கு ஒரு புளிப்பு. ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து மிச்சம் வச்சிட்டோம். அவ்வளோ புளிப்பை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாலும் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறு விறுவிறுன்னு இருந்துச்சு. இப்போ ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இது மாதிரி எட்டி எட்டி பார்த்து ரொம்ப சின்சியராக கவனிச்சிட்ருக்காரு நம்ம வின் சார். ஆக்சுவலி நாங்கள் வீட்டிலேருந்து டின்னர் சாப்பிடாம தான் வந்திருந்தோம். அப்புறமா ஏர்போர்ட்டுக்கு வந்த பின்னாடி ஆளுக்கு ரெண்டு சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா இப்படி ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி வந்ததில் பசங்களுக்கு வந்து பயங்கரமாக பசி எடுத்துடுச்சு. வின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற அந்த ஃப்ளைட் அட்டெண்ட்டை கால் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி கொடுத்துட்டு போனாங்க. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறப்போ வி வில் ப்ரொவைட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது நியர்லி தேர்ட் டைம் இப்போ ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ வந்து பையனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸும் ஜூஸும் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸும் ஜூஸும் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டின்னருக்கு ஃபுல் மீல்ஸ் வித் சிக்கன் பிரியாணி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் பேக்கெட், அதுக்கப்புறம் வந்து தயிர், அதாவது கர்டு, அதுக்கப்புறம் டீயில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஃப்ரெஷ் மில்க் இது, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்வீட், அதாவது சேமியா கீர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் கட்டியாக தான் இருந்துச்சு, தண்ணியாக இல்லை. அப்புறம் ஃபைனலாக இது வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜிடபிள் பிரியாணி, நான் வெஜிடேரியன்ஸ் கேட்குறவங்களுக்கு சிக்கன் பிரியாணி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சுகர் பேக்கெட், டீயோட வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் இது ரெண்டும் சால்ட் அண்ட் பெப்பர் பேக்கெட். நான் ட்ராவல் பண்ணுற ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா. நான் இதே ஏர் இண்டியாவில் நியர்லி ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பச்சை தண்ணி கேட்டாலும் அதுக்கு வந்து பே பண்ணி தான் நம்ம வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து நல்லா ஃபுல் மீல்ஸ் வந்து அதுவும் சிக்கன் பிரியாணிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லி நான் ஷேர் பண்ணேன், அப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணேன். எல்லாருமே வந்து அப்படியான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் கேட்டாங்க. ஸோ இது எப்போத்துலேருந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபுட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட ஸ்டமக் ஏதாச்சும் அப்செட் ஆகிட்ட போது நான்வெஜ் வாங்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன். பட் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஸ்டமக் எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன் நான். லாஸ்ட் 2 வ்ளாக்ஸை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு திடீர்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. கேட்டிருந்தீங்கன்றதை விட கவலைப்பட்டிருந்தீங்க என்னாச்சு, ஏன் இவ திடீர்னு கிளம்புறா அப்படின்னு சொல்லி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்தியா வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு இஸ்ரோ தெரியும்னு தெரியல. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். உங்களில் சில பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, ரெண்டு குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே எதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் அப்படி தான் யோசிச்சு என்கிட்டையும் கேட்டாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் மாதிரி கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி கடைசியாக ஒரு சப்டைட்டில் வரும், அண்ட் த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடாது. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஸோ வயசு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும், நம்ம அதை தாராளமாக செஞ்சு அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை, அதுக்கு கீழே நிறைய ஃபாரினர்ஸ் நிற்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு புதுமையான ஒரு விஷயம் நோட் பண்ணேன் சென்னை ஏர்போர்ட்டில். லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தப்போ இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தூண்லேயும் தமிழ் வார்த்தைகள் எழுதி அதை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, வால் ஸ்டிக்கர் மாதிரி. பார்த்தோன்னே ஆஹா பரவாயில்லையே, இப்படியும் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது.
பட் அதில் இருக்கிற சில வார்த்தைகள்லாம் எனக்கு புரியலை. ஸோ அது என்ன அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாராக்காச்சும் தெரிஞ்சிருதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருந்தாலோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.